தொடர்வது விரைவு செய்திகள். தமிழக விவசாயிகள் உரிய காலத்தில் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டத்தினை பிரபலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மாநில வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகள் உழவன் செயலி மூலமாக விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளார். கூடுதல் தகவல்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தை அணுகலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் ஒருங்கிணைந்த விமானப்படை வீரர் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு தொழில்நுட்பம் வர்த்தகம் சார்ந்த 841 விமானப்படை வீரர்கள் மற்றும் 7 விளையாட்டு பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற்றனர். 64 வாரங்கள் கடுமையான பயிற்சிக்கு பிறகு இன்று அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை விமான அதிகாரி ஏர் கமாண்டர் விபுல் சிங் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து விமானப்படை வீரர்கள் செய்து காட்டிய பல்வேறு பயிற்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தமிழக வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை இந்த ஆண்டு கூடுதலாக 23,315 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். அமைச்சர் மூர்த்தியுடன் வணிக வரித்துறையின் முதன்மை செயலாளர் தீரஜ்குமார், பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி, பதிவுத்துறை தலைவர் சிவன் அருள் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். இந்த ஆண்டு வணிகத்துறையில் கடந்த ஆண்டை விட 20,529 கோடி ரூபாயும் பதிவுத்துறையில் 2,785 கோடியே 65 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 23,314 கோடியே 65 லட்சம் ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. சென்னையில் இன்று தொடங்கிய தேசிய இளைஞர் அமைதி முகாமில் மகாத்மா காந்தியின் பேத்தி தாரா காந்தி பட்டாச்சார்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 18-25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சியில் தர்ஷன் சமிதியின் முன்னாள் தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான ராஜகோபால், ஏக்தா பரிஷத்தின் தலைவர் மார்க்கண்டே ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய குளோபல் பீஸ் பிரிட்ஜ் அமைப்பின் நிறுவனர் பிரமோத் சர்மா, சென்னை போன்று ராஜஸ்தான், சத்தீஸ்கர், திரிபுரா மாநிலங்களிலும் இதுபோன்ற இளைஞர் முகாம்கள் நடத்தப்படவிருப்பதாக குறிப்பிட்டார். சிஆர்பிஎஃப் வீரர்களை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்தி ஆர்டர்லி முறையை பின்பற்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 மனிதர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். எனவே ஆர்டர்லி முறையை ஒழிக்கும் மத்திய அரசின் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தில்லியில் நடைபெற்று வரும் 41வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள காதி இந்திய அரங்கம் வெளிநாட்டு தூதர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த அரங்கத்தில் இந்தியாவுக்கான தாய்லாந்து தூதர் பட்ரத் ஹாங்டாங், இந்தியாவுக்கான ஓமன் தூதர் ஈசா அல் ஷபானி ஆகியோர் பார்வையிட்டனர். அங்கு காதி பொருட்களை பிரபலப்படுத்தும் நோக்கில் காதி உடையில் காட்சியளிக்கும் மகாத்மா காந்தி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படங்களுடன் இருவரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வட மாநிலங்களில் அடுத்த சில நாட்களில் கடுமையான குளிர் வாட்டி எடுக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மழை மற்றும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் அடுத்த 2 தினங்களில் வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் குளிரின் தாக்கம் வரும் நாட்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் 2வது நாளாக இன்றும் காற்றின் மாசு அதிகமாக இருந்ததால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர்.
தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் குறைந்து வருகிறது. தற்போது 2 நாட்களாக காற்று மாசு தில்லியில் மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் நகரம் முழுவதும் பனிமூட்டம் போன்று காணப்படுகிறது. இதனால் சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகளால் முதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.